பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருடன் அமைச்சர்களும் சென்றிருக்கிறார்கள். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பசும்பொன்னில் இன்று 61வது குரு பூஜை விழா நடைபெறுவதை முன்னிட்டு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள் தற்போது தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். கூட யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் விவரங்களை சொல்லலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 116வது பிறந்த நாள் விழா மற்றும் 61வது குரு பூஜை விழா பசும்பொன்னில் இருக்கின்ற அவருடைய நினைவிடத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 28ஆம் தேதி துவங்கிய இந்த விழா 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் இன்று இங்கு வருகிறார்கள். முதலாவதாக தமிழக முதல்வர் இதற்காக நேற்று மதுரை வந்திருந்தார். மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தற்பொழுது அவர் நினைவிடம் அமைந்திருக்கின்ற பசும்பொன்னிற்கு அவர் வந்திருக்கிறார். அவருடன் அமைச்சர்கள் பெரிய கருப்பன், கே கே எஸ் எஸ் ஆர் ராஜகண்ணப்பன், மூர்த்தி, பிடிஆர்பி பங்கு தியாகராஜன், கீதாஜீவன் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள், அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பலர் வந்திருக்கிறார்கள். நேரடியாக தற்போது அவர்கள் இங்கு வந்து மலர் மாலை வைத்து அவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக 2 மண்டபங்கள் பொதுமக்களுக்கான மண்டபங்கள் கட்டுவதற்கு தமிழக அரசு 1,55,00,000 ரூபாய் ஏற்கனவே அறிவித்து வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்பதால் கிட்டத்தட்ட 12,000 அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற அனைவரும் சோதனை செய்த பின்புதான் அவர்கள் இப்ப தற்போது இந்த நினைவிடத்திற்கு வருகை இருக்கிறார்கள். நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்திய பின்பு தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பதற்காக தமிழக முதல்வர் தற்போது வந்து கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.